ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லைஃப் லைன்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கானமி அப்படின்னு ஒரு லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து போர்டு எக்ஸாம்க்கு இருக்கா அப்படின்னா, போர்டு எக்ஸாமில் மேப் மட்டும் இந்த லெசன்லேருந்து வரும், க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு வராது. பட் அந்த மேப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட்ஸ் அதுக்காகவும் உங்களுக்கு இந்த லெசன் வேணும். ஸோ அதில் வந்து நம்ம இன்னைக்கு இந்த ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக வந்து வில் பி டிஸ்கஸிங் டுடே. ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ ஆல் அபவுட் MVSAT. ஸோ மெகா வேதாந்த் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ எஸ், ஸோ மெகா வேதாந்த ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, சூப்பரான எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. வாட் இஸ் தட்? இதில் நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா 2.5 lakh டெஸ்ட் டேக்கர்ஸில் உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் என்னன்னு தெரியும். ஸோ யூ வில் நோ வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த ப்ரிப்பரேஷன். அது மட்டும் இல்லாமல் 1 crore worth ப்ரைஸஸ், ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இருக்கு. லைக் ஃபாரின் ட்ரிப்லேருந்து ஆண்டர்பிரினர்ஷிப் கிளாஸஸ்லேருந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸஸ் இருக்கு. அது இல்லாமல் அப் டு 100% வரைக்கும் உங்களுக்கு வேதாந்தோட கோர்சஸில் ஸ்காலர்ஷிப் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு, டெஸ்ட் எழுத போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே இருக்கும். லைக் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் கிளாஸஸ் இருக்குது, டேப்லெட்ஸ், ஐபேட்ஸ், ப்ளே ஸ்டேஷன், ட்ரோன்ஸ், இந்த மாதிரி சூப்பரான எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூ கேன் கோ அண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் சம்மோ சேருக்கு ரெடியாக இருங்க MVSAT-லையும். ஆல் தி பெஸ்ட். So, lifelines of national economy, lifelines of Indian economy, அந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வாட் வில் வி சி? இந்த இந்தியன் எக்கானமியில் ரொம்ப முக்கியமாக இந்த சர்வீஸ் செக்டாரில் என்னெல்லாம் இருக்குது, அது வந்து எப்படி இந்தியன் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுது, அதில் வந்து வில் பி ஆல்சோ சீயிங் அபவுட் டிரான்ஸ்போர்டேஷன். அதுதான் இந்த டாப்பிக்கில் மெயினாக, சர்வீஸ் செக்டார் பற்றி நம்ம மெயினாக இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். Even though it is like lifelines of Indian economy, இது வந்து ஜியோகிராஃபியில் உங்களுக்கு வர ஒரு முக்கியமான சாப்டர். திஸ் இஸ் லாஸ்ட் சாப்டர் இன் ஜியோகிராஃபி. அண்ட் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ் வரும். தனியாக மேப்பையுமே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர்லேருந்து வர மேப்பையுமே தனியாக நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் யூ சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் சேனல். ஏன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன கிளாஸ் வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன். ஸோ டெவலப்மெண்ட்டோட கண்ட்ரி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, கூட்ஸை மட்டும் இல்லாமல் சர்வீஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த சர்வீஸ் வந்து எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுது, ஸோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படி மற்ற இடத்துக்கு போய் ரீச் ஆகுது, அந்த கண்ட்ரிக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஹவு இட் இஸ் கோயிங் டு அவுட் சைட் த கண்ட்ரி, அதே மாதிரி வேறு கண்ட்ரியிலேருந்து எப்படி நம்ம கண்ட்ரிக்கு வந்து வி ஆர் கெட்டிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா டெவலப்மெண்ட் இஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் இல்லையா. அப்போ ஒரு பீப்புள் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்க பீப்புள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, தே டோன்ட் ஜஸ்ட் நீட் கூட்ஸ், தே ஆல்சோ நீட் சர்வீசஸ் தட் இஸ் அப்டைன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் யூனோ பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆல்சோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லார்ஜ் வில்லேஜ் வித் த ஹெல்ப் ஆஃப் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் டிரான்ஸ்போர்டேஷனாக வேர்ல்டு மாறிடுச்சு. வேர்ல்ட்ஸ் சிங்கிள் யூனிட் டுடே. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதுல பெரிய விஷயம், அவங்க போகிறாங்களா போய் ரீச் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறதே நம்மளுக்கு சில சமயம் தெரியாது. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. வி ஜஸ்ட் டேக் அ மொபைல் ஃபோன், வி ஜஸ்ட் டூ அ வீடியோ கால் அண்ட் வி டாக் டு சம்மன் ஹூஸ் இன் வித் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸில் இருக்கவங்ககிட்டே நம்மளால இன்னைக்கு பேச முடியுது. இல்லை நான் இன்னைக்கு கிளம்பி போகிறேன், நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏ கிளம்பி போகிறேன் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் அவர்ஸ், ஐ டேக் ஃப்ளைட்ஸ், கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக நான் கிளம்பும், 2 நாளில் ஐ கேன் ரீச் யூஎஸ்ஏ பை இட் செல்ஃப். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வேர்ல்டு வந்து ஒரு பெரிய வில்லேஜாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து வேர்ல்டு, இந்தியாவுக்குள்ளேயும் நல்ல லிங்கேஜ் இருக்குது, தட் இஸ் வித் இன் இந்தியா ஆல்சோ வி ஹாவ் வேரியஸ் லிங்கேஜஸ் அவுட் சைட் இந்தியா ஆல்சோ. இப்போ இந்தியாவும் மற்ற கண்ட்ரியும் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு, இந்தியாவுக்குள்ளேயுமே நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்தியா சொன்னது லாங்கஸ்ட் ரோட்வே சிஸ்டம், ரயில்வே சிஸ்டம் இன் த வேர்ல்டு. அந்த அளவுக்கு இந்தியா வந்து இன்றைக்கி சூப்பராக டெவலப் ஆயிருக்கு. அதை தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பற்றி வில் பி டிஸ்கஸ் இன் திஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து பார்ப்போம். இதில் நம்ம என்ன பார்ப்போம்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லையும் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூ ஆல் நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்வேஸ், ரயில்வேஸ், அதுக்கப்புறம் வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், தீஸ் ஆர் த மேஜர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இதில் வந்து எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, எதெல்லாம் காமன்லி யூஸ்ட், எதெல்லாம் வந்து யூனோ ஃபார் லாங் ட்ராவலுக்குள்ளே இது சூப்பராக இருக்கும், லக்ஸூரிக்குள்ளே இது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது வில் பி டிஸ்கஸிங் டுடே.
ஸோ த மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஏன்னா இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆல்சோ ஃபார் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள், இதுக்குமே டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி என்னென்ன வேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா, லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் இருக்கு. அந்த லேண்டில் நம்மளுக்கு ரோட்வேஸ் இருக்கு, அண்ட் தென் வி ஹாவ் ரயில்வேஸ். கரெக்டாக லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் இருக்கு, ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் வந்து லேண்டில் வரும். அண்ட் தென் வி ஹாவ் வாட்டர் வேஸ், வாட்டர் வேஸ்லையும் ஓஷனில் சி வாயேஜ் ஒன்று இருக்கு, இன்லேண்ட் வாட்டர் வேஸ் இருக்கு அதுலேயுமே. அண்ட் தென் வி ஹாவ் ஏர், ஏர் வந்து ஆப்வியஸ்லி ஏர் டிரான்ஸ்போர்ட்ல ஏரோப்ளைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. பேஸ்ட் ஆன் தீஸ் டிரான்ஸ்போர்ட் இட் கேன் பி கிளாஸ்ட் இன் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட். அண்ட் இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம இப்போ டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் சி ஹியர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். லேண்டில் பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ், ரயில்வேஸ், பைப்லைன்ஸ் வரும். பைப்லைன்ஸ் மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபியூவல்ஸ், ஃபியூவல்ஸ், வாட்டர், இதுக்கெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வாட்டரில் பார்த்தீங்கன்னா இன்லேண்ட், ஓவர்சீஸ். இன்லேண்டுங்கிறது ரிவர்ஸ், லேக்ஸ், இதுக்கெல்லாம் இன்லேண்ட் வாட்டர் வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர்சீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த கண்ட்ரி, இது வந்து ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் ஏர் டிரான்ஸ்போர்ட்ல டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷனல் ஏர்வேஸ். டொமஸ்டிக்ங்கிறதுல என்ன வரும்னா பப்ளிக் அண்டர்டேக்கிங், அடுத்தது பிரைவேட் ஏர்லைன்ஸ். இது வந்து பிரைவேட் ஜெட்ஸ் வச்சுருக்கவங்க, பிரைவேட் ஏர்லைன்ஸ். பிரைவேட் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது லைக் அதர் பிரைவேட் கம்பெனிஸ் வச்சுருக்க ஏர்லைன்ஸ். இது வந்து கவர்மெண்ட்டே பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ். இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் இருக்கும், அதாவது ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறது டொமஸ்டிக் ஏர்வேஸ். இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது கண்ட்ரி டு கண்ட்ரி போகிறது இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதில் ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நெட்ஒர்க் இன் த வேர்ல்ட், 54.7 கிலோமீட்டர் இருக்காம அந்த அளவு, 54.7 lakh kilometers, தட் மச் கிலோமீட்டர்ஸ் கனெக்டட் இந்தியா. இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம். இன்னைக்கு வந்து ரோட்வேஸ் வந்து ரயில்வேஸை விட நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிளான ஒரே பாயிண்ட் தான். ரயில்வேஸ் வந்து நீங்கள் டோர் டு டோர் கனெக்ஷன் ரயில்வேஸில் கொடுக்க முடியாது. கரெக்டாக நீங்கள் ரயில்வேஸ்லேருந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போகணும்னா அந்த ரயில்வேஸை கனெக்ட் பண்ணுறது கூட நம்மளுக்கு வந்து என்ன வேணும், ரோடு தேவைப்படும். அது சொன்னது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வென் இட் கம்ஸ் டு ரயில்வேஸ். ஸோ ரயில்வேஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், எஸ். பட் ரோட்வேஸ் அளவுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டிவிட்டி ரயில்வேஸில் இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி ரோட்வேஸில். அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ரோடை எல்லா இடத்துலையும் லே பண்ண முடியும். பட் ரயில்வேஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ரயில்வேஸ் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹையர் கிரேடியன்ஸ் ஆஃப் ஸ்லோப்லலாம், அதாவது ரொம்ப மலை இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து நீங்கள் ரயில்வேஸ் டக்குன்னு போட முடியாது. நீங்கள் ஒரு பிரிட்ஜை கட்டி தான் போடணும். ஆனால் ரோட்வேஸ் அப்படி கிடையாது, அப்படி சுற்றி 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 யூ கேன் பில்ட் ரோட்ஸ். ஸோ ஜியோகிராஃபிக்கலி இப்போ ஒரு ஸ்டேஷன் ஒன் இருக்கு, ஸ்டேஷன் ஒன்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு வரணும்னா உங்களுக்கு ரோடு தேவைப்படும். கரெக்டா? பட் ரோட்வேஸ்னா இட் கேன் ஜஸ்ட் கோ டு எனி பிளேஸ். தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் வென் இட் கம்ஸ் டு ரோட்வேஸ் கம்பேர்ட் டு ரயில்வேஸ். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வேலாம் வந்ததுக்கப்புறமா எனக்கு இன்னுமே வந்து சூப்பர் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பிரஸ் வேலாம் உங்களுக்கு டிராஃபிக், யூ ஜஸ்ட் கீப் மூவிங், அண்ட் ஆப்போசிட் வர்ற வண்டி இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி. ஜஸ்ட் கீப் மூவிங், தட் மச் ஃபாஸ்டர் இட் ஹாஸ் பிகம் ரோட்வேஸ் டுடே. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, லைக் ஐ ஹவ் ட்ராவல்ட் இன் மை சைல்ட்ஹுட், கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் சேலம் போகணுன்னா 4 hours ஆகும். லைக் சேலம்லேருந்து யூ ஹவ் டு கம் டு இன்பிட்வீன், அதான் என்னோடய ஊர் இருக்கு. ஸோ அங்கேருந்து சேலம்லேருந்து வரைக்கும் 2 hours, 2.5 hours த்ரூ பஸ் எல்லாம் யூ டு டேக் ஈவன் மோர். அண்ட் ஃப்ரம் தேர் யூ ஹவ் டு கோ டு கோயம்புத்தூர்னா யூ நீட் அன் என்டையர் டே. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது, ஜஸ்ட் இன் அ மேட்டர் ஆஃப் 3 hours ஆர் 2.5 hours யூ கேன் ரீச் த என்டையர் டிஸ்டன்ஸ். தட் மச் ஹவு இட் இஸ் லைக் அவர் பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ளெல்லாம் போகாமல் டேரெக்டாக போகும் அந்த ரோடு. அதாவது இப்படி இங்கே சேலம் இருக்குது, இங்கே கோயம்புத்தூர் இருக்குன்னா இங்கே நடுவில் நிறையா ஊர் இருக்கும். கரெக்டாக நேஷ்னல் ஹைவே ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போகும், இது வந்து பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. பைபாஸ்னால் என்ன அர்த்தம்னா ஊருக்குள்ளே போகாது இந்த ரோடு. இங்கேருந்து சர்வீஸ் ரோடு வரும், அது ஒவ்வொரு ஊருக்காக போகும். இந்த ரோடு இந்த ரூட்டு சில பஸ்ஸஸ் யூஸ் பண்ணும், பட் மோஸ்ட்லி காரில் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு எடுத்துக்குவாங்க. இங்கே உள்ளே போயிட்டு வந்தால் டைம் ஆகும். ஸோ திஸ் இஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ரோடு. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா யூ கேன் கோ இன் லைக் மோர் தென் 60 kilometers per hour நீங்கள் போக முடியும். தட் மச் ஃபாஸ்ட் இட் இஸ், யூ கேன் ட்ராவல் இன் தோஸ் ரோட்ஸ். ஸோ அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ரோட்வேஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் அபவுட் த ரோட்வேஸ்.
ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னா, கோல்டன் குவாட்ரிலேட்ரல் சூப்பர் ஹைவேஸ். இந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் சூப்பர் ஹைவேஸ்ங்கிறது ஃபோர் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டர். ஓகேவா? ஸோ டெல்லி, கொல்கட்டா, அதுக்கப்புறம் பாம்பே, சென்னை, இந்த நாளே கனெக்ட் பண்ணுறது வந்து கோல்டன் குவாட்ரிலேட்ரல் சூப்பர் ஹைவேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஹைவேஸ். நேஷனல் ஹைவேஸ் கனெக்ட் ஸ்டேட் டு ஸ்டேட். ஸ்டேட் ஹைவேஸ்ங்கிறது ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. நேஷனல் ஹைவேஸ்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரும். ஸ்டேட் ஹைவேஸ்ங்கிறது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறது. டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸுங்கிறது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே, அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கீழே வரும். அதர் ரோட்ஸ், பார்டர் ரோட்ஸ், இந்த வில்லேஜஸ் வில்லேஜ்லாம் இதுக்குள்ளே வரும். கிராம் பஞ்சாயத், கிராம் பிரதான் மந்திரி, கிராம் சடக் யோஜனா அப்படின்னு இருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா வில்லேஜ் ரோட்ஸ், வில்லேஜ் கனெக்டிவிட்டி கொடுத்தது வந்து இந்த ஸ்கீம் கீழே தான் வந்திருக்கும். கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கிறது கனெக்டிங் டெல்லி, கொல்கத்தா, சென்னை அண்ட் மும்பை, இந்த நாலு கரெக்டாக. நீங்கள் வந்து இதை ஏன் குவாட்ரிலேட்ரல்னு சொல்கிறாங்கன்னா, மேப்பில் வந்து இங்கே இருக்கும் டெல்லி, இங்கே இருக்கும் கொல்கத்தா, இங்கே சென்னை இருக்கும், இங்கே பாம்பே இருக்கும். கரெக்டாக அப்படி கனெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல் ஷேப்பில் இருக்கா? இங்கே தான் மும்பை இருக்கும், இங்கே கொல்கத்தா இருக்கும், இங்கே சென்னை இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் குவாட்ரிலேட்டர். இந்த நாலு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மேஜர் சிட்டிஸ், இந்த நாலுமே ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமான பிளேசஸ் இந்த நாலுமே. ஸோ அதனால இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோல்டன் குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க. இதை யார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நீங்கள் நிறைய இடத்துல இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, டோல்ஸ், டோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா NHAA சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோல்ட், இந்த வயலட் கலரில் பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் கோல்டன் குவாட்ரிலேட்டர். பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த குவாட்ரிலேட்டர் ஷேப்பில் இருக்கும். திஸ் இஸ் வாட் யூ கால் இட் அஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வர ட்ரேட் எல்லாம் மும்பை வழியாக தான் போகும், இந்த சைடு வர ட்ரேட் எல்லாம் சென்னை வழியா அண்ட் கொல்கத்தா வழியா, அண்ட் டெல்லி இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி தட் மச் இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க, மேப்பில் இந்த பிளேசஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நேஷனல் ஹைவேஸ். இந்த ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், நேஷனல் ஹைவேஸ்னா என்ன, ஸ்டேட் ஹைவேஸ்னா என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். லாங்கஸ்ட் இந்தியன் நேஷனல் ஹைவேஸ், ஸோ இதுதான் அந்த ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த NH44. ஸோ திஸ் இஸ் த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் இன் இந்தியா, NH44. ஸோ தட் இஸ் த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேஸ், ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட், காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். ஸ்டேட் ஹைவேஸ் வந்து ஸ்டேட் கேபிட்டல், அதாவது என்ன, நேஷனல் ஹைவேஸ் நேஷனல் கேபிட்டல்லேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி கனெக்ட் பண்ணுறது நேஷனல் ஹைவே. ஸ்டேட் ஹைவேங்கிறது ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது சென்னை, இந்த தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து சென்னை. சென்னையை வந்து மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் கனெக்ட் பண்ணுறது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ்ன்னு என்னென்னா, டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல அந்த டிஸ்ட்ரிக்ட். இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஈரோடு ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸையும் மற்ற டவுன்ஸ்க்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறது வந்து ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து வில்லேஜஸ் கனெக்ட் பண்ணும். நீங்கள் பாருங்கள், பிரதான் மந்திரி கிராமீன் சதக் யோஜனா, ரோட் சதக்னா ரோட்ஸ். ஸோ இந்த வில்லேஜுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி கொடுக்குறது அந்த ரோட்ஸ். வில்லேஜுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, படிக்க முடியும், நிறைய பேர் வேலைக்கு போக முடியும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர முடிஞ்சது உள்ள. ஸோ இதெல்லாம் வந்து வில்லேஜ் ரோட்ஸில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது வந்து பார்டர் ரோட்ஸ். இந்த பார்டர் ரோட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான விஷயங்களும், பார்டரில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கோ, இல்லை பார்டரில் இருக்கிற பீப்புள் மூவ்மெண்ட்டுக்கோ, இதுக்கெல்லாம் தேவையானது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் இந்த பார்டர் ரோட்ஸ். 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயம் இந்த பார்டர் ரோட்ஸ், BRO, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ திஸ் இஸ் த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஹைவே டனல், அட்டல் டனல் ஹஸ் பீன் பில்ட் பை த பார்டர் ரோட். டனல்னா என்னன்னா, அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும், உள்ள ஒரு இருட்டா ஒரு பாத் இருக்கும், இது வழியா உள்ள போய் யூ வில் ரீச் த அதர் எண்ட் ஆஃப் த டனல். ஸோ தட் இஸ் அ டனல் கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் அ திஸ் கனெக்ட்ஸ் லாகுல் ஸ்பிட்டி வேலி த்ரூ த இயர் மணாலியிலேருந்து லாகுல் ஸ்பிட்டி வேலி. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரோடு இருக்கு, டனல் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ யூ கேன் சி த ஹில்லி ட்ராக்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் பார்டர், அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற பிக்சர் இது.
சி இந்த பக்கம் மலை சரிவு இருக்குது, ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. ஸோ இங்கே வந்து மிலிட்ரி இல்லை நார்மல் பீப்புள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே, சிவிலியன்ஸ் ட்ராவல் பண்ணுறது எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரயில்வேஸ். ரயில்வேஸ் அப்படிங்கிறது மேஜராக கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேஸ் தான். நிறைய லோட்ஸ் பல்கியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ஒரு ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கோ கூட்ஸ் ட்ரெயின், அப்புறம் வந்து இந்த ஃபியூவல்ஸ் எடுத்துகிட்டு போகிற ட்ரெயின், டேங்கர் ட்ரெயின்ஸ் இதெல்லாமே இருக்கும். இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரயில்வேஸ் தான். ஏன் அப்படின்னா நிறையா ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸை கனெக்ட் பண்ணுறது வந்து ரயில்வேஸ் தான். ஸோ ரயில் டிரான்ஸ்போர்ட் வந்து சில இஷ்யூஸ் இருக்குது ரயில் டிரான்ஸ்போர்ட்டில். என்ன இஷ்யூஸ்னால் இப்போ நம்ம ரோட்வேஸில் பார்த்தது தான், ஈஸியாக ரயில்வேஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியறது இல்லை. பட் இப்போ வந்து ரயில்வேஸ் வந்து நிறையா டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்திருக்கு, ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸு, மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது மெனி ஆர் யூஸிங் மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஒன்லி, கரெக்டாக. ஸோ இதெல்லாமே இருக்கிற அட்வான்டேஜஸ். பட் சில இடங்களில் இந்த ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஹில்லி டெரெயின்ஸ்லலாம் வந்து ரயில்வேஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த ரயில்வே லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட் இமேஜின் அவ்வளோ பெரிய ஹில்லி இதில் நீங்கள் அந்த ரயில்வே ட்ராக்ஸை எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இஷ்யூஸ் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ சாண்டி பிளேன்ஸ்லேயும் போட முடியாது, ஹில்லி ஏரியாஸ்லேயும் போட முடியாது. சாண்டி பிளேன்ஸ் இந்த டெசர்ட் ரீஜனில் நீங்கள் இப்போயுமே பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடின்னு ஒரு பிளேஸ் இருக்குது சவுத் இந்தியாவில், அந்த கன்னியாகுமரி கிட்ட, கன்னியாகுமரி கிட்ட ராமேஸ்வரம் கிட்ட. ஸோ தனுஷ்கோடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டியில் ரயில்வே ட்ராக்ஸ்லாம் அப்படியே இருந்திருக்கும். அப்போ வந்து ஒரு சுனாமி மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்தப்போ என்னாச்சுன்னா அந்த ட்ராக்ஸ் எல்லாமே வந்து அப்ரூட் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ரயில்வேஸில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. பைப்லைன்ஸ் வந்து மேஜராக கூட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளூயிட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃப்ளூயிட்ஸ் வந்து உங்களுக்கு கேஸும் ஒரு லிக்விடு வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளூயிட்ஸ்னோட லிக்விட் மட்டும் கிடையாது. கேசலின்ங்கிறது ஜென்ரல் டேர்ம். கேஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஓகே, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஓகே, இயர் யூஸிங் பைப்லைன்ஸ். கோல் சில சமயம் இந்த லிக்னைட் கோல் இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சம் பிளேசஸ் யூஸ் பைப்லைன்ஸ். ஸோ இதுதான் பைப்லைன்ஸில் இருக்க விஷயம். So solids can also be transported like when it is converted into slurry, coal sonnalaya adala more important network of pipeline transportation country la irukku. It's romba important. Oil field Upper Assam la irundhu Kanpur ku varudhu, Kanpur undu Uttar Pradesh. Adutha Salaya Gujarat la, Jalandhar Punjab Gujarat la irundhu Punjab ku varudhu. Hazira in Gujarat to Jagdishpur in Uttar Pradesh. Nalla parunga Gujarat inge irukku சரியா, உத்தரப்பிரதேஷ் இங்கே இருக்குது, அஸ்ஸாம் அங்கே இருக்குது. அஸ்ஸாம்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு வர்றது ஃபர்ஸ்ட் ஒன், குஜராத்லேருந்து பஞ்சாபுக்கு போகிறது ஒன்று, செகண்ட் ஒன் குஜராத்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு போகிறது ஒன்று. இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட்டான, மூணுமே வந்து ஃபியூவல் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக யூஸ் பண்ணுற பைப்லைன்ஸ். வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ் வந்து ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஏன் வாட்டர்வேஸ் இஸ் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த ஏரோட அந்த விண்டோட டைரக்ஷன் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூவலே இல்லாமல் நம்மளால் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு டைம் நம்ம மூவ் பண்ணுறப்போ பல்கியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நான் ஒரு டைம் நான் மூவ் ஆகிறப்போ 10 kg தான் வெயிட் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா அந்த 10 kgல நான் டிராவல் இதை நான் பிரிப்பேன். இதுவே என்னால் 1 lakh kgs கிட்ட 1000 tons மேலே நான் எடுத்துகிட்டு போக முடியுதுன்னா சீப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது இல்லையா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து வாட்டர்வேஸில். இந்த ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, ஸோ இந்த பார்ட் ஆஃப் ரிவர்லேருந்து இந்த பார்ட் ஆஃப் ரிவருக்கு நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைக்கிறேன்னா இப்படி போகிறதுக்கு நான் ஃபியூவலை யூஸ் பண்ண தேவையில்லை, இப்படி வர்றதுக்கு தான் நான் ஃபியூவல் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் டைம் தான் நான் ஃபியூவல் வந்து கன்சம்ஷன் பண்ணுவேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை இட் இஸ் மோர் ஃபியூவல் எஃபிஷியன்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஃபியூவல் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணாவே என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. என்ன மேம் சொல்கிறீங்கன்னா ஃபியூவல் யூஸ் பண்ணாதானே நான் வந்து கேஸ் எமிட் பண்ணுவேன், ஃபியூவலே யூஸ் பண்ணாத நான் கேஸ் எமிட் பண்ண மாட்டேனா? தட் இஸ் வை வாட்டர்வேஸ் த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது வந்து எப்பயாவது உங்ககிட்ட ஃபியூச்சரில் யாராவது கேட்டாங்கன்னா விச் இஸ் த சீப்பஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா வாட்டர்வேஸ் தான். ஸோ த நேஷனல் வாட்டர்வேஸ் இன் இந்தியா, நேஷனல் வாட்டர்வே 1, கங்கா ரிவர் அலகாபாத் அண்ட் ஹால்டியாக் நடுவில் கங்காவில் தான் வந்து மேக்ஸிமம் இந்த நேஷனல் வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஏன்னா கேஞ்சஸ் வந்து ப்ராடான ரிவர், இட் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அண்ட் ப்ராடஸ்ட் ரிவர். அதே மாதிரி பிரம்மபுத்திரா
வெஸ்ட் கோஸ்ட், கேரளா. கேரளாலாம் வந்து ரொம்ப காமன், வாட்டர்வேஸ் வந்து ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் இந்த வாட்டர்வேஸ். அடுத்தது வந்து ஸ்பெசிஃபைட் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் கோதாவரி, பிராமணி. ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கு. இங்கே பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இது இதெல்லாம் உங்களுக்கு கொஷனில் வரும். ரிவர்ஸ் எல்லாம் கொஷனில் கேட்பாங்க. நர்மதா இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வில் பி டிஸ்கஸிங் இந்த கிளாஸ். சீ போர்ட்ஸ், இப்போ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் பார்த்தோம். அடுத்தது சீ போர்ட்ஸ், இது வந்து ஓவர்சீஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு மெயினாகவும். இப்போ வந்து பேசஞ்சர் வந்து க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பேசஞ்சர் எடுத்துகிட்டு போகிற ஷிப்ஸை வந்து க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ரூஸ் வந்து இப்போ ட்ராவலுக்குன்னு பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் வெக்கேஷனாக அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க க்ரூஸ். யூஸ்வலி கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவலுக்கு வந்து ஏர்வேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஏர்வேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஏர்வேஸ் தான் உங்களுக்கு. பட் வாட்டர்வேஸ் வந்து க்ரூஸுக்கு ஓகே. பட் மோஸ்ட்லி வாட்டர்வேஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கூட்ஸ், கூட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தான் வாட்டர்வேஸ் மேஜராக எஸ்பெஷலி ஓவர்சீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேட் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இதனால தான் 2 major ports அண்ட் 200 நோட்டிஃபைட் நான் மேஜர் போர்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஏன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும், போர்ட் இருக்கும். ஏன், இந்தியாஸ் பெனின்சுலர் கண்ட்ரி. இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஓஷன் இருக்கு, இதுக்கு மேலே நார்த் இந்தியாவில் கிடையாது. அதனால போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இந்தியாவில். ஸோ வாட் ஆர் த மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்சில் அதாவது குஜராத், கட்சுங்கிறது குஜராத்தில் இருக்க தீன்தயாள் போர்ட். மும்பை வந்து ஒன் ஆஃப் த ஸ்பேஷியஸ் நேச்சுரல் போர்ட். மேங்களூர் போர்ட் கர்நாடகாவில் இருக்கு, கொச்சி வந்து கேரளா. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த நேச்சுரல் போர்ட்ஸ் அந்த சைடு. ஸோ திஸ் சைடு அதாவது வெஸ்ட் சைட். ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா துத்திகோரின், சென்னை, விசாகப்பட்டினம்லாம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ லேண்ட் லாக் அப்படின்னா என்ன அர்த்தம், சுற்றி லேண்டு, அதுதான் வந்து இந்த லேண்ட் லாக். ஸோ கொல்கட்டா இஸ் அன் இன்லேண்ட் ரிவர் இன் போர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரிவர் கனெக்ட் ஆகிருக்கு, ரிவர்லேருந்து அங்கேருந்து தே டேக் இட் டு த ஓஷன். ஸோ அதுதான் ரிவர் இன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போர்ட் இன் கொல்கட்டா. ஏர்வேஸ், ஏர்வேல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் கம்ஃபர்டபுள். ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏரோப்ளைன் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நீட்டாக, ப்ரெஸ்டீஜியஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா ஏர்போர்ட்டில் ஏரில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னாவே தட் இட் செல்ஃப் ஹேஸ் சம் ப்ரெஸ்டீஜ் அலாங் வித் இட். ஏரோப்ளைன்லாம் போயிருக்கியா அப்படிங்கிற அளவு கேட்பாங்க. தட் இஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஏன் வெரி காஸ்ட்லினா, இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் ஃபாஸ்டஸ்ட். ஃபியூவல் கன்சம்ஷன் அதில் யூஸ் பண்ணுற ஃபியூவலே நீங்கள் மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யூஸ் பண்ணுற ஃபியூவல் மாதிரி இருக்காது. ஏர் ஃபியூவல் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இட் இஸ் வெரி காஸ்ட்லி, ஃபாஸ்டஸ்ட். ரெண்டு ரீசன்னாலையும் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. தட் இஸ் வை இட் இஸ் கன்சிடர் டு பி த ப்ரெஸ்டீஜியஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஏர் ட்ராவல் ஹஸ் மேட் அசஸ் ஈஸியர் டு த டெரைன் ஏரியாஸ். இந்த பெரிய பெரிய இந்த மவுண்டைன் ரீஜனுக்குலாம் ஏர் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸி. தட் இஸ் வை மோஸ்ட்லி பீப்புள் ப்ரிஃபர் ஏர் டிரான்ஸ்போர்ட் இன் ஹில்லி ஏரியாஸ். 1953 வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லேட்டர் ஆன் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஸ்டார்டட் கம்மிங். பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஹெலிகாப்டர் சர்வீசஸ் டு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ இவங்க வந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் என்னெல்லாம் இருக்குது, ஏரோப்ளைன்ஸ் இருக்குது, ஏர்கிராஃப்ட்ஸ், ஜென்ரலி ஏர்கிராஃப்ட்ஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலியன் பர்பஸ், மிலிட்டரி பர்பஸ் இருக்கும், ஹெலிகாப்டர்ஸும் இருக்கும். ஸோ சேம் சிவிலியன் பர்பஸ் அண்ட் மிலிட்டரி பர்பஸ். மோஸ்ட்லி லாங்காக நீங்கள் பேசஞ்சராக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏரோப்ளைன்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் வாட் எவர் வி டிஸ்கஸ்ட் இன்னவர்ஸ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ நம்ம கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் இந்தியா வந்து டெலிவிஷன், ரேடியோ, ப்ரெஸ்ஸு, ஃபில்ம்ஸ், இதெல்லாம் வந்து மேஜர் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. அதில் வந்து போஸ்டல் நெட்ஒர்க் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட். எந்த அளவுக்கு லார்ஜஸ்ட்னா, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் போஸ்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸஸ் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா, யூஆர் யூஸிங் டுடே போஸ்ட் ஆஃபீஸஸ். பட் முன்னாடி யூஸ் பண்ணதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போஸ்டல் சர்வீசஸ்க்காக மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணோம். இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸஸ் பேங்காகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு பெரிய விஷயம். இந்த ரிட்டர்ன் ஃபார்ம் ஆஃப் பர்சனல் ரிட்டர்ன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் அது வந்து ஏர்லிஃப்டட். ஸோ நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னாவே அதுலேயே வந்து நீங்கள் சொல்ல முடியும்,
எனக்கு வந்து சீக்கிரம் போகணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜ் பண்ணுவாங்க, ஏர்லிஃப்ட் சென்ட் பண்ணுவாங்க, அது ஏரோப்ளைனில் போகும். செகண்ட் கிளாஸ் இருக்குது, அது வந்து சர்ஃபேஸ் மெயில் மூலமாக போகும். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் போஸ்ட். தென் வாட் வி ஹாவ் இஸ் டெலிகாம் நெட்ஒர்க். டெலிகாம் வந்து ஃபோன்ஸ். ஸோ ஃபோன்ஸில் வந்து ரெண்டு டைப், மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், டெலிஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா வித் ரேடியோ வேவ்ஸ். மொபைல் ஃபோன்ஸ் இஸ் யூஸ்ட் அப்படிங்கன்னா இட் திஸ் இஸ் யூஸிங் ஒயர் கனெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து டெலிகாம் லார்ஜஸ்ட், ஏஷியாவிலே இருக்க லார்ஜஸ்ட் நெட்ஒர்க் வந்து இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் தான் எஸ்டிடி ஃபெசிலிட்டி. இப்போ நம்ம வந்து வேற ஒரு ஊருக்கு பேசுகிறோம்னா எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, ஒரு கோடு தருவாங்க, அந்த கோட் நம்ம பின் ஒரு கோட் மாதிரி டைப் பண்ணி, எஸ்டிடி கோட்னு சொல்லுவாங்க, டைப் பண்ணி தான் நம்ம ஃபோன் பண்ணி பேச முடியும். இன்றைக்கி வந்து இந்தியாவில் நம்ம விஆர் யூஸிங் மொபைல் டெக்னாலஜி அப்படிங்கிறனால இது வந்து இந்த எஸ்டிடிலாம் இன்றைக்கி வந்து நாட் ஸோ ரிலவெண்ட் ஆகிடுச்சு. ஸோ மாஸ் கம்யூனிகேஷன், என்டர்டைன்மெண்ட், இதில் வந்து ரேடியோ, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின், புக்ஸ், ஃபிலிம்ஸ் இது எல்லாமே இருக்குது. இந்தியாவோட ரேடியோ சேனல் வந்து ஆகாஷ்வாணின்னு சொல்லுவாங்க, டிவி சேனல் வந்து தூர்தர்ஷன். ஓகேவா? ஸோ ஏர் இந்தியா, இந்த ஆல் இந்தியா ரேடியோன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆகாஷ்வாணி. ஓகே, ஸோ இதுல வந்து நிறைய லோக்கல் லாங்குவேஜஸ்ல இருந்து, ஸோ இட் இஸ் தேர். டிடி நெட்ஒர்க், தி தூர்தர்ஷன், டிடி நேஷனல், இது வந்து முன்னாடி தான் டிவியில பாத்தீங்கன்னா லைக் யூ டேக் 30 கூட இல்லை, பிஃபோர் 35-40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிடி மட்டும்தான் இருக்கும். டுடே வி ஹாவ் சோ மெனி. இன்றைக்கி நிறைய பேர் டிவியை கூட பார்க்கறது இல்லை, கேபிள் கனெக்ஷன் கூட கிடையாது. டுடே வி ஆர் ஆல் கோயிங் ஃபார் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், கரெக்டா? ஸோ நியூஸ் பேப்பர்ஸ், தென் கம்ஸ் அ நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், சாரி கம்யூனிகேஷன். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அ நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற டெய்லி அப்டேட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டுடே நியூஸ் பேப்பர் ஹேஸ் டேக்கன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். முன்னாடி வந்து பேப்பர் கையில் அந்த பேப்பரில் வந்துட்டு வந்து இன்னைக்கு இ பேப்பர் வந்திருக்கு, கரெக்டா? வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு இருப்பாங்க, இன்னைக்கு நிறைய பேர் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர் வச்சு படிக்கிறது ஃபாலோ பண்ணுறாங்க. அது இல்லாமல் என்னென்னா ஆன்லைனில் பேப்பர், இ பேப்பர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் பேப்பர். ஸோ யூ கேன் டவுன்லோட் யுவர் லேப்டாப், டேப், மொபைல் ஃபோன்ஸில் படிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இன்னைக்கு இருக்குது. பட் நியூஸ் பேப்பரோட ரிலவன்ஸ் கம்மியாகவே கிடையாது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மெனி பீப்புள் ஆர் ஃபாலோயிங் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹேபிட். I'll tell you to develop it. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ட்ரேடுன்னா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே நடந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக அது உள்ள இன்டர்னல் ட்ரேடில் போயிடும். இது வந்து ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே நடந்தால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் பேரோமீட்டர் ஆஃப் அ கண்ட்ரி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை தான் வந்து இந்த ட்ரேடு காம்பனன்ஸ். எக்ஸ்போர்ட்னா என்னன்னா ஒரு கண்ட்ரி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வெளியே ஒரு கண்ட்ரிக்கு சேல் பண்ணாங்கன்னா அது எக்ஸ்போர்ட். இப்போ நான் வந்து லெட்ஸ் ஏ ஐம் ஹேவிங் எ கம்பெனி, ஐ எம் ப்ரொடியூசிங் லெட்ஸ் ஏ ஜாம் பாட்டில்ஸ், ஜாம் பாட்டில்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் அந்த ஜாம் பாட்டில்ஸை ஃபாரின்ல ஒரு கண்ட்ரிக்கு, ஃபாரின்ல இருக்கிற ஒரு 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 ஷாப்ஸுக்கோ இல்லை ஃபாரின் ஒரு கண்ட்ரிக்கே நான் சேல் பண்ணுறேன்னா அது வந்து எக்ஸ்போர்ட்டில் வரும், இந்தியாவுக்கு அது எக்ஸ்போர்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து ஐம் பையிங் அண்ட் கமிங் ஜாம் பாட்டில்ஸ், அது வந்து இம்போர்ட்டில் வரும். யூ ஆர் பையிங் அ ப்ராடக்ட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, இட் இஸ் கால்ட் அஸ் இம்போர்ட். பையிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, இதுவே ஒரு கண்ட்ரிக்கு சேல் பண்ணுறீங்கன்னா அது எக்ஸ்போர்ட் கணக்கில் வரும். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம்னா எல்லா கண்ட்ரிக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க, தி வில் கால்குலேட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. எந்த கண்ட்ரியில எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருக்கோ த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் பாசிட்டிவ், அந்த கண்ட்ரி நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்ப கண்ட்ரியில இம்போர்ட் ஜாஸ்தியா இருக்கோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் நெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க மற்ற கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்குறாங்க, தேர் ஸ்பெண்டிங் மோர். ஸோ எப்ப எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருக்கோ தட் கண்ட்ரிஸ் எக்கானமி வில் பி வெரி குட், இம்போர்ட் ஜாஸ்தியா இருந்தால் எக்கானமி இஸ் நாட் தட் குட்னு அர்த்தம், புரிஞ்சுதா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதுதான் வந்து ஃபார்முலா. இது இப்போன்னு இல்லை, இது வந்து எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன்
பேலன்ஸ் அவர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஸோ த ஃபேவரபிள் பேலன்ஸுங்கிறது என்னன்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இம்போர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். அப்படின்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபேவரபிள் ட்ரேட், இதுவே பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது வந்து அன்ஃபேவரபிள் ட்ரேட். அப்படின்னா என்ன அர்த்தம், இம்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த இந்தியாவில் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா, என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, கெமிக்கல்ஸ். இன்னைக்கு வந்து ஃபார்மாலே இந்தியா வந்து, அது கோவிட் டைமில் வந்து இந்தியாவில் நிறையா கண்ட்ரிக்கு வந்து வேக்சின்ஸ் எல்லாமே கொடுத்தோம். அந்தளவுக்கு இந்தியா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மாவில் வந்து வி ஆர் லீடிங். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ப்ராடக்ட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் என்னெல்லாம் பண்ணுறோம்னா, ரொம்ப மேஜராக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் எனர்ஜி செக்யூரிட்டியில். அதனால தான் மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ்லாம் நான் சொன்னேன், நம்ம வந்து ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட் மெட்டல்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம், வெளியிருந்து தான் வாங்குகிறோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் நாட் மேனுஃபேக்சர்ட் இன் அவர் கண்ட்ரி, வி ஆர் பர்ச்சேசிங் ஃப்ரம் அவுட் சைட் கண்ட்ரி, கரெக்டா? நெக்ஸ்ட் டூரிசம் அஸ் ட்ரேட். சர்வீஸ் செக்டாரில் டூரிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் டூரிசம் இஸ் வெரி ஃபேமஸ். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டூரிசம் இருக்குது, ரீக்ரியேஷனல் டூரிசம் இருக்குது, மெடிக்கல் டூரிசம் இருக்குது. நிறைய பேர் மெடிக்கல் டூரிசம்னா என்னென்னா, அவங்க கண்ட்ரியில் ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஸோ அவங்க ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு போகிற காஸ்ட்டை விட அவங்களுக்கு அவங்க ஊர்லேயே பண்ணுற ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லியாக இருக்கும், ஜஸ்ட் இமேஜின். அதனால் இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இந்தியாவில் ஹெல்த் சர்வீசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், சீப்பாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் மெடிக்கல் டூரிசம் நிறைய இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ 15 மில்லியன் பீப்புள் ஆர் டைரக்ட்லி என்கேஜ் இன் டூரிசம் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. என்கேஜ் இன் டூரிசம் இண்டஸ்ட்ரினா நிறையா இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து, ஹோட்டல்ஸ்லேருந்து, ட்ராவல் டிரான்ஸ்போர்டேஷன்லேருந்து, டூரிஸ்ட் கைட்ஸு, டூரிஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது, டூரிசம் கம்பெனிஸ் இருக்குது, எல்லாமே டூரிசம் ரிலேட்டடாக தான் வருவாங்க. ஸோ 15 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் வந்து டூரிசமாக டிபெண்ட் பண்ணி, டேரெக்டாகவும் இன்டெரக்டாக டிபெண்ட் பண்ணி இருக்காங்களா. 15 மில்லியன் என்னன்னா ஆல்மோஸ்ட் 1.5 crores பீப்புள். ஸோ டூரிசம் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இந்த மாதிரி டூரிசம் வந்துட்டு போனவங்க இந்தியாவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், நம்மளோட நிறைய பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ், நம்மளோட ஐடியாலஜிஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் இந்த வேர்ல்ட். ஓகேவா? அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் த லைஃப் லைன்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கானமி. இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா, உங்களுக்கு மேப்பில் என்னெல்லாம் இருக்கும்னா, ஏர்வேஸ், ஏர்போர்ட்ஸ் இருக்கும், போர்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் க்வெஸ்சன் வரும், ரிவர்ஸ்லாம் க்வெஸ்சனில் வரும், இதெல்லாம் நம்ம பார்ப்போம், புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் திஸ் லெசன். இந்த லெசன் வந்து சும்மா பார்த்துக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேப்பிங்கில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பாய் பாய், டேக் கேர். இதே மாதிரி சூப்பரான ஒரு கிளாஸில் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.